ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆனாஸ் குக்கிங்கில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டோனட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டோனட் செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி அவன் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் டோனட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த டோனட் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டோனட்டோட டோ ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். இதுக்கு நான் ஒரு 1/4 கப் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம சைட் பை சைட் நம்ம டோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் ஒரு பவுலில் ஒரு எக் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் பவுடர்டு சுகர். நீங்கள் நார்மல் சுகரையே நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் பாயில்டு மில்க், காய்ச்சி ஆற வச்ச மில்க்கை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூணும் நல்லா ஒன்றா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2/2 கப் மைதா எடுத்துக்கலாம். 2/2 கப் மைதாவில் நம்ம அப்ராக்சிமேட்டாக 10 to 12 டோனட் வரைக்கும் ரெடி பண்ணலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறேன். கூடவே ஒரு 75 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டரும் மைதாவும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டோனட் வந்து நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா இப்படி இறுக்கமாக பிடிக்க வரணும். அந்தளவுக்கு ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த எக் மிக்சரை நம்ம சேர்த்துடலாம். இப்போது அடுத்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஆக்டிவேட் ஆன ஈஸ்டையும் நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய அந்த டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இதை நல்லா நம்ம அடுத்து இழுத்து இழுத்து பிசைய போகிறோம். இதுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இதை மாற்றிட்டு இந்த மாதிரி 15 to 20 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து நீங்கள் பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டோனட் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்க, இப்படி இழுத்து இழுத்து பிசைய பிசைய இந்த மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை ஆல்ரெடி நான் ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருந்த பவுலில் நான் மாற்றிக்கிட்டேன். மேலேயே கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை ஒரு வெட் கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா டபுள் ஆகி ரைஸ் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 2 to 3 hours ஆகும். இப்போ எனக்கு கரெக்டாக 2 hours ஆச்சு இது டபுள் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ரைஸ் ஆகி நல்லா டபுள் ஆகிடுச்சு. அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி தொட்டிங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. அடுத்து இதை நம்ம ஷேப் பண்ண போகிறோம். இப்போ இதை 2 equal parts நான் பிரிச்சுக்க போகிறேன். இந்த 1/2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 5 to 6 டோனட் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இதை இப்போ சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம்.
ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது. டோனட்ஸ் ஆயிலில் போட்டவுடனே நமக்கு நல்லா உப்பி வரணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் திக்காக தான் நம்ம தேய்க்கணும். இப்போ இந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க. இதை விட திக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இதை விட தின்னாக இடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இதை ஷேப் பண்ணிடலாம். நான் மோல்டு எதுவும் யூஸ் பண்ணல, இந்த மாதிரி சின்ன ரெண்டு மூடி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஓரத்தெல்லாம் அப்படியே மெதுவாக பார்த்து கவனமாக எடுத்துருங்க. இப்போ அதுலேருந்தும் நீங்கள் இதே மாதிரி ரெண்டு டோனட் வரைக்கும் ரெடி பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ டோனட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ஷேப் பண்ணியாச்சு. இப்போது திரும்ப இதை நம்ம ஒரு வெட் கிளாத் போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம மூடி வைக்க போகிறோம். அப்போ தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் டோனட்ஸு. ஸோ இப்போ 20 மினிட்ஸ் கழித்து நம்ம டோனட்ஸ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த டோனட்ஸோட அந்த சென்டர் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிலும் பபுள்ஸ் வரணும் பாருங்கள். ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ அடுத்து நம்ம டோனட்ஸை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு ரெண்டு சைடும் நம்ம ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வச்சிடவே வச்சிடாதீங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டார்க் ப்ரௌன் ஆக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் போயிடும். இப்போ பாருங்கள், டோனட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, ரெடியாக இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம சாக்கோ கிளேசிங்க்கு நம்ம சிம்பிளாக வீட்டிலே எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இங்கே டைரி மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த டோனட் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து சாக்கோ கிளேசிங்காக நான் டைரி மில்க் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் ஒயிட் கிளேசிங் போடணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சாக்லேட் மில்கி பார் மாதிரி சாக்லேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் ஜீரா கேண்டிஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ் தான். அது இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பவுடர் சுகர் யூஸ் பண்ணி கூட கோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டோனட்ஸ் நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியாச்சு. டெக்ஸ்சரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, நல்லா ஸ்பாஞ்சியாக, அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக இந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.